ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பி எம் கிஷான் திட்டத்தின் பதினெட்டாவது தவணை குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியாக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக விவசாயிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து பிஎம் கிஷான் திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ரூபாய் ஆனது அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாகவே வந்து வர வைக்கப்படுகிறது நான்கு மாத இடைவெளிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் விகிதத்தில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது வந்து தவணைகள் வந்து நிறைவு பெற்ற நிலையில் தற்போது பதினெட்டாவது தவணைக்கான அறிவிப்பு வந்து விரைவில் வந்து வெளியிடப்படும் மாதிரி மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா புதிதாக கிஷான் கிரெடிட் கார்டுகளை வந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது தற்போது ஐந்து மாநிலங்கள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவு அனைத்து மாநிலங்களிலும் வந்து புதிதாக வந்து கிஷான் கிரெடிட் கார்டுகள் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க இது யாருக்கெலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து இந்த திட்டம் வந்து பயனளிக்கும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தின் வந்து நோக்கமாகும் ஸோ அதே போல் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து இதில் வந்து பயன் பெற முடியும் அதாவது கூட்டு பட்டாவாக இருந்தால் ஒரே ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் பயன் பெற முடியும் தனித்தனி பட்டாவாக இருந்தால் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கிஷான் கிரெடிட் கார்டுகளை வந்து தனித்தனியாக வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதனைத் தொடர்ந்து பதினெட்டாம் தவணை பெறுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அவரவர்கள் வந்து இ கேவிசை வந்து கட்டாயமாக செய்திருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது ஆதார் கார்டுடன் கிசான் கார்டுகளை வந்து இணைத்திருந்தால் மட்டும்தான் வந்து அவர்களுக்கு வருகின்ற பதினெட்டாவது தவணை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அடுத்த மாதம் இறுதிக்குள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது தவணை வந்து வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவலானது கிடைத்துள்ளது ஸோ எனவே பார்த்தீங்கன்னா இதுவரையில் இ செய்யாத பயனாளிகள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்திலேயோ அல்லது வங்கிகளில் சென்று நீங்கள் வந்து இகேவைசி செய்து இருந்தால் உங்களுக்கு வந்து பதினெட்டாவது தவணை கிடைக்கும் இல்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதினெட்டாவது தவணை கிடைக்காது அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்த அடுத்த பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சிக்க நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை இது வரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்